ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் நண்டு குருமா எப்படி செய்யலாம் என்று பார்ப்போமாங்க. இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன், ஆயில் ஊற்றிருக்கேன் பாருங்கள், இந்த அளவுக்கு ஊற்றிக்கங்க. அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. அதிகமாக போட்டாலும் வாசம் ஸ்மெல் அதிகமாக இருக்கும், அதனால் பார்த்து நார்மலாக போட்டுக்கணும். பல்லாரி வெங்காயம் நான் மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நார்மலான வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயமாக இருந்தால் ரெண்டு வெங்காயம் போட்டுக்கோங்க. ஏன்னா வெங்காயம் போடுறது நல்லா டேஸ்ட் கொடுக்கும், அதிகமாக போனால் கூட பிரச்சனை இல்லை. இதுமாதிரி வதக்கி எடுத்துட்டு அடுத்தது தக்காளி போடணும். தக்காளி நல்லா பழமாக எடுத்துக்கோங்க. நான் சின்ன நார்மலான தக்காளி நாலு தக்காளி, நல்லா பெரிய தக்காளி நாலு தக்காளி போட்டிருக்கேன். சின்ன தக்காளியாக இருந்தால் ஆறு தக்காளி போட்டுக்கோங்க, ஆறு இல்லாட்டி அஞ்சு போதும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். எந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி வதங்குதோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும், குருமா நல்லாயிருக்கும். கறி குழம்பு எப்படி வைக்கிறோமோ அது மாதிரி தான் இது. இதுக்கு வந்து நான் தேங்காய் பால் சேர்ப்பேன். கறி குழம்புக்கு தேங்காய் அரைச்சி போடுவோம். பாருங்கள், நண்டு ஆஞ்சி க்ளீன் பண்ணி எல்லாம் வச்சுருக்கோம். நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போது கடையிலேயே கட் பண்ணி வாங்கிட்டு வந்துடுவேன். வீட்டில் வந்து நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். கொஞ்சம் அடுத்து நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு போடுங்க. இஞ்சி பூண்டு நம்ம கொஞ்சம் கூடுதலாக போட்டோம்னா தான் நல்லா அந்த ஸ்மெல்லு கவுச்சி ஸ்மெல்லாம் இல்லாமல் இருக்கும். கறி குழம்பு மாதிரியே இருக்கும். இதுமாரி செஞ்சிடலாம், நான் செய்கிற மாதிரி செய்யுங்க, நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டே இஞ்சி பூண்டு போடக்கூடாது, அடியில் பிடிக்கிறது பிடிச்சிரும். அதனால் வந்து தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு போட்டால் தான் நமக்கு நல்லா சேர்ந்து அதுவும் வதங்கி ஸ்மெல் நல்லா வரும். அப்போ தான் நம்ம வந்து அந்த பச்சை வாசனை போயிட்டு நல்லா ஸ்மெல் நல்லாயிருக்கும். அப்போ தான் நம்ம அடுத்தது மிளகாத்தூள் கொஞ்சம் போடணும். ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகாத்தூள். அடுத்தது பச்சை மிளகா போட்டிருக்கேன், கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அடுத்தது மல்லி புதினா போட்டிருக்கேன், நல்லா கட் பண்ணிவிட்டு போடுங்க. நைஸாக கட் பண்ணி போட்டோம்னா தான் இல்லாட்டி கொத்து கொத்தாக வந்துக்கிட்டு இருக்கோம், அதனால் நல்லா கட் பண்ணி போடுங்க. அடுத்தது நண்டு எடுத்து போட்டுட்டு நல்லா பெரட்டி விடணும். இது மாதிரி நல்லா பெரட்டிகிட்டே இருங்க கொஞ்சம் நேரம். இது மாதிரி பிரட்டி எடுத்துட்டு கொஞ்சம் சூடாகின பிறகு மசாலா போடலாம். கறி குழம்பு மசாலா இது. ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க கறி மசாலா. இது நான் வீட்டிலையே வறுத்து அரைச்சிருவேன். அடுத்தது தண்ணி ரெண்டாவது பால் தேங்காய் பால் எடுத்து அதில் ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு பால் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றி கலக்காமல் அந்த தேங்காய் பால் ரெண்டாவது பாலை ஊற்றி மசாலாவெல்லாம் போட்டு எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. மல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க, ரெண்டு ஸ்பூன் இல்லாட்டி மூணு ஸ்பூன் போடலாம். இப்போ போடுறது மல்லித்தூள். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நான் குக்கரில் எதுக்கு போட்டேன்னா சேஃப்டியாக இருக்கும், மூடி இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் எல்லா குழம்புமே அதில் தான், ஒவ்வொன்று அதில் தான் வைப்பேன். நான் சாம்பார் வைக்கிறேன்னா கூட குக்கரில் தான் வைப்பேன், சும்மா சேஃப்டியாக வைக்கிறதுக்காக வைப்பேன். நம்ம பெல்ட்டு போடாமல் மூடி வைக்கணும், விசில்லாம் வர வேண்டியதில்லை. நல்லா கொதி வந்த பிறகு தேங்காய் பால் ஊற்றிக்கிறோம். கெட்டி பால் தனி பால் எடுத்து வச்சுக்கலாம், ஃபஸ்ட்டு பால் அதை எடுத்து ஊற்றிக்கோங்க. இறக்கி வைக்கும் போது ஊற்றணும், திருப்பி நம்ம கொதிக்கலாம் வைக்கக்கூடாது. தேங்காய் பால் ஊற்றுனதோடு ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை. அடுத்தது மேலே மல்லிக்கீரை போட்டுக்கோங்க. மல்லி புதினா போட்டுட்டு அதோட மூடி வச்சிட வேண்டியதான். பாருங்கள் நண்டு குழம்பு எப்படி இருக்குது, நல்லா கறி குழம்பு மாதிரி இருக்கும். உங்களுக்கு
அந்தளவு நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு. பார்க்கும் போதே சாப்பிட்றேன் போல் தோணுதா, இந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இதோட சேர்த்து ரசம் கொஞ்சம் வச்சுக்கோங்க, அப்போ தான் நமக்கு கொஞ்சம் புளிப்பு. இப்போ இதில் வந்து குழம்புல புளிப்பு சேர்க்காதனால கொஞ்சம் தனியாக ரசம் வச்சுக்கணும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அருமையாக இருக்குது குழம்பு, ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும். இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லா புகழும் இறைவனுக்கு.